ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது டாக்டர் தனசேகர், இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் முக்கியமான, பல வீடியோக்களில் நான் பேசின குழந்தைங்களோட மலம் கழிக்கும் பழக்கத்தை ஏதுவாக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், பாட்டி செட். இந்த பாட்டி செட் எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்க சில டைம்ஸ் டாய்லெட் போக ரொம்ப சிரமப்படுற சமயத்தில் அவங்கள பிடிச்சி அமுக்கி உட்கார வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு மருத்துவராக முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிற விஷயம், அந்த அனுபவத்தை இனிமையாகவும் உன்னதமாகவும் ஆக்கணுங்கிறது தான் மிக முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அறிவியல் சார்ந்த ஒரு அட்வைஸ்னு சொல்லலாம், அதே சமயம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம். லவ்லாப்போட ஹிப்போ டிப்போ பாட்டி செட் இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த ஹிப்போ டிப்போ பாட்டி செட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம், குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பொதுவாக நீல நிறமும் பெண்களுக்கு பொதுவாக பிங்க் கலரும் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இன்றைக்கி இந்த ஹிப்போ டிப்போ பாட்டி செட்டோட பிங்க் கலர். ஸோ இந்த பாட்டி செட்டுக்கு முக்கியமாக என்ன அவசியம், என்ன அவசரம் அப்படின்னு கேட்கக்கூடிய, புருவத்தை உயர்த்தக்கூடிய எல்லா பெற்றோர்களும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டி செட்டில் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழகாக அவங்க மலம் கழிக்கிற விதமாக ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு அழகான பேக் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அழகாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு சீட் ஒன்று இருக்குது. குழந்தைங்க உட்கார சமயத்தில் அவங்க பின்புறத்தில் வலியோ அல்லது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய எந்த அசௌகரியமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சீட். இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி செட்டில் வந்து சைடில் ரெண்டு பக்கமும் நீங்கள் பிடிச்சி தூக்கக்கூடிய விதமாக ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆங்கிலத்தில் வந்து எர்கோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எர்கோனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிடிச்சி தூக்கக்கூடிய பின்னாடி கஷ்டம் வரக்கூடிய இல்லாத அளவுக்கான ஒரு டிசைன் தான். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி செட்டில் கீழே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, அழகாக குழந்தைங்க மோஷன் போன பிறகு அதை எடுத்து டாய்லெட்டில் நீங்கள் கொட்டி கழுவக்கூடிய மாதிரி ஒரு கப்பு ஒன்று வெளில வச்சுருக்காங்க. இந்த கப்பு வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கன்வீனியன்ஸ்க்கான முக்கியமான விஷயம். உள்ளார பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி செட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பெருசாக இதில் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் இது எதுக்காக நான் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக குழந்தையோட எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாட்டி செட்லேயுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆன்டி ஸ்கிட், அதாவது குழந்தைங்க உட்கார்ந்த உடனே வழுக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த ஆன்டி ஸ்கிட்டோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாட்டி செட் வந்து ஆன்டி ஸ்கிட் டிசைனில் பண்ணியிருக்காங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டி செட்டில் பொறுத்த வரைக்கும், அதாவது குழந்தைங்க வந்து இந்த மாதிரி டாய்லெட் செட்டில் உட்கார்றப்போ கால் கீழே வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதே சமயம் ரொம்ப தொங்க விடவும் கூடாது. ஸோ இதை தரையில் வச்சிங்கன்னா குழந்தைங்க உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்கும் பழக்கம் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், நிறைய தாய்மார்கள் குழந்தை காலில் உட்காந்து மோஷன் போனாலே போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அது மிக தவறான அணுகுமுறை. குழந்தைங்க மோஷன் போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வயசுக்கு மேலே தான் குழந்தைங்க உட்காந்து டாய்லெட் போகணும். ஸோ அந்த மாதிரி டாய்லெட் போகிற சமயத்தில் நீங்கள் வந்து இந்தியன் டிசைன் சூஸ் பண்ணாலும் சரி, வெஸ்டர்ன் டிசைன் சூஸ் பண்ணாலும் சரி, அது ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வெஸ்டர்ன் டிசைன் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடுகளில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறதுனால, வெஸ்டர்ன் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த ஹிப்போ டிப்போ பாட்டி செட்டில் வந்து ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து காலும் இடுப்பும் ரொம்ப வளையாமல் உட்காந்து மோஷன் போகிற சமயத்தில் ஆசன வாயு பகுதிக்கும் முதுகெலும்புக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வளைவு இருக்குது. அந்த ஆங்கிள் வந்து குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிள் அதிகமாக ஆனாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ குழந்தைங்களால் உட்காந்து சரியாக மோஷன் போக முடியாது. அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பல விதமான ஆராய்ச்சிகளில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கக்கூடிய இந்த ஹிப்போ டிப்போ பாட்டி செட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய முழு ஆதரவை பெறுது, நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த பாட்டி செட்டில் நான் கவனித்த இன்னொரு விஷயம், அழகான கலர். குழந்தைங்களை பார்த்திங்கன்னா பாட்டி ட்ரைனிங் பண்ணுறப்போ நான் யூஸ்வலாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ரூல் ஆஃப் ஒன், ஒரே ஆள், ஒரே இடம், ஒரே வார்த்தை, ஒரே சமயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறக்கூடிய சமயத்தில் குழந்தைங்க வந்து உட்காந்து போகக்கூடிய ஒரு இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஹிப்போ டிப்போ பாட்டி செட் அதுலேயும் ஒரு கிளியர் வின்னர். மூணாவது, நான் சொன்ன மாதிரி கிளீனிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இதை நீங்கள் அவுட் சைட்லேயும் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொதுவாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து டாக்ஸிக்கான விஷயங்கள் இல்லாததுனால குழந்தைங்களோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயமோ அல்லது வேறு பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களோ மிக கம்மி. ஸோ டாய்லெட் ட்ரைனிங் பண்ணக்கூடிய, மலம் கழிக்கும் பழக்கம் சொல்லிக்கொடுக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சரி, பெற்றோர்களும் சரி, குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா, ரெண்டு வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறப்போ லவ்லாப்போட ஹிப்போ டிப்போ பாட்டி செட்டை ட்ரை பண்ணுங்கள்.
கட்டாயமாக நீங்களே அதோடய வித்தியாசத்தை உணர்வீங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கும் நம்ம சேனலில் எழுதுங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, பயோ லிங்க் கீழே போட்டிருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாபிக், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அறிவியல் என்னென்ன அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு காட்டலாம். கட்டாயமாக மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.